தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உழவர் உறவுகளுக்கும் சங்க உறுப்பினர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தென்னை உழவர்கள் கோரிக்கை மாநாடு என்பது காலத்தின் கட்டாயம். 16 ரூபாய்க்கு குறையில்லாமல் தேங்காய் வித்துட்டு இருந்த நம்ம இன்றைக்கி எவ்வளோக்கு வித்துட்ருக்குறோம்? 8 ரூபாய்க்கு. தேங்காய்க்கு விலை கேட்கறதை விட்டு போட்டு மட்டைக்கும் தொட்டிக்கும் விலை கேட்டுட்ருக்குறோம். இப்போ நம்ம நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குது யோசிச்சுப்பார். நம்ம விவசாயிகள் மத்தியில் ஒரு தவறான கருத்து இருக்குது, தென்னை நுகர்வு குறைவு, உற்பத்தி அதிகம், அதனால் விலை குறைஞ்சி போச்சு நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க. ஆனால் உண்மை அதுவல்ல. இந்த அரசுகளுடைய கொள்கைகள் தான் இன்று தென்னை விவசாயத்தை படுகொலையிலே தள்ளி இருக்கிறது, அதுதான் உண்மை. ஆக அதையெல்லாம் இந்த அரசு சரி செய்ய வேண்டும். மக்களாட்சி நாட்டில் மக்கள் கூட்டத்தை கூட்டி கோரிக்கைகளை நிறைவேற்றி அரசுக்கு அனுப்புகிறோம். அரசு நிறைவேற்ற தவறும் போது போராட்டங்களை முன்னெடுக்கிறோம். அந்த போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு முன்பாக நாம் நமது தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புகிற இந்த மாநாட்டை இன்று நடத்தியுள்ளோம். இந்த மாநாட்டுடைய தீர்மானத்தை, முதல் தீர்மானம், தேங்காய் விலை சராசரியாக 8 ரூபாய்க்கு விற்பனையாகி கொண்டிருக்கிறது. தேங்காய் பறிக்க, மட்டை உரிக்க, பராமரிப்பு கூலி, ஆள் கூலி ஆகியவை கடுமையாக உயர்ந்து விட்டதால் 5 ரூபாய் செலவு போக தேங்காய்க்கு 3 ரூபாய் மட்டுமே நிகர விலையாக உழவர் பெருமக்களுக்கு கிடைத்து வருகிறது. தென்னை உழவர்களின் வாழ்வாதாரம் இதனால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 20 லட்சத்திற்கு மேற்பட்ட தென்னை விவசாயிகள் மிகுந்த வாழ்வாதார கடும் சிக்கலிலே உள்ளார்கள். இந்திய ஒன்றிய அரசு கொப்பரை கொள்முதலை 105.90 ரூபாய் வைத்திருக்கிறது. இது மிக 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 கட்டுப்படியாகாத குறைவான விலை. எனவே இந்த கொப்பரைக்கான ஒரு கிலோவுக்கான விலையை 150 ரூபாயாக உயர்த்த வேண்டும் எனவும், ஒரு ஏக்கருக்கு ஒரு விவசாயிகிட்டிருந்து 260 கிலோ மட்டும்தான் கொப்பரை கொள்முதல் பண்ணுறாங்க. இது ரொம்ப ரொம்ப குறைவு, 1/5 தான் குறைவு. எனவே அதை ஒரு ஏக்கருக்கு 500 கிலோவாக உயர்த்த வேண்டுமென இந்த மாநாடு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. அடுத்ததாக 2வது தீர்மானம், இன்றைய சூழல் என்னென்னா, இதில் எத்தனை, இதில் வந்திருக்கிற எல்லோருமே தென்னை விவசாயிகளாக இருக்கிறீங்க, இதில் எத்தனை பேர் கொப்பரையை கொண்டு போய் அரசுக்கு நேரடியாக விற்றுருக்குறீங்க சொல்லுங்கள். கொப்பரையை கொண்டு போய் விற்றுருக்குறீங்களா? ஆனால் எல்லாருக்கும் தென்னை மரம் இருக்குது, கொப்பரையை கொண்டு போய் விற்றுருக்குறோமா? பாருங்க, அண்ணன் ஒருத்தர், 2 பேர், இவ்வளோ பெரிய ஒரு 4000-5000 விவசாயிகள் கலந்து கொண்ட மாநாட்டில் ஒரு 10 பேர் கூட தேங்காய் கொப்பரையை விற்கலன்னா வேறு யார் விற்றுட்டுருக்குறா? வேறு யார் விற்றுட்டுருக்காங்க? வியாபாரிகள் தான் பங்கெடுக்கிறாங்க. அப்போது அரசினுடைய ஒரு திட்டத்தில் பங்கெடுக்க வேண்டிய விவசாயிகள் பங்கெடுக்க முடியாத சூழல் இருக்கு. என்ன, தேங்காய் கலம் அமைக்கிற காசு இருக்கா? ஆள் வச்சு நம்மளுக்கு பெருமாளவில் அதை சமாளிக்கிறதுக்கான திறமை இருக்கா? கிடையவே கிடையாது. ஆனால் நீங்கள் கேரளாவுக்கு போனீங்கன்னா உரித்த பச்சை தேங்காயை 32,000 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணுறோம். ஒரு தேங்காய்க்கு சராசரியாக 16 ரூபா இன்றைக்கி கிடைக்கிது. கேரளாவை விட தமிழ்நாட்டிலே உரிகூலி, பரிகூலி, பராமரிப்பு செலவு, ஆள் சம்பளம் எல்லாம் மிக கடுமையாக அதிகம். எனவே தமிழ்நாடு அரசு கேரளாவை போல உரித்த பச்சை தேங்காயை தமிழ்நாட்டிலே 40,000 விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டுமென இந்த மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. அடுத்தது 3வது தீர்மானம், நம்ம பொள்ளாச்சிக்கு மிக அருகில் இருக்கிறோம், கேரளாவோடு ஒட்டி இருக்கிறோம். உலகத்தில் எந்த நாட்டிலுமே கல்லுக்கு தடை கிடையாது. தென்னையிலிருந்து இறக்க, பனையிலிருந்து இறக்க, விற்க, பருக எங்கேயுமே தடையில்லை. இந்தியா முழுவதும் எந்த மாநிலத்திலுமே தடையில்லை. நாங்கள் எல்லோரும் தெலுங்கானா போயிருந்தோம். அப்படியே அந்த காளீஸ்வரம் திட்டத்தை பார்வையிட சென்று கொண்டிருக்கும்போது பனை மரத்திலிருந்து கல் இறக்குறாங்க, நேரடியாக வேலை செய்கிறவங்களாம் குடிச்சிட்டு இருக்காங்க, நாங்களும் வாங்கி கல்லை குடிச்சிட்டு வந்தோம். எவ்வளோ ஒரு தரமான ஒரு உணவுப் பொருள் என்பதை அதை குடித்த விட்டும் நாங்கள் உணர்ந்தோம். ஆக அந்த கல் என்பது நமது உணவு தேடும் உரிமையாக இருக்கிறது. அப்போ இது கேரளாவில் ஒரு மரத்துக்கு பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கமே மரத்துக்கு 1 மாதத்துக்கு 700 ரூபா கொடுத்து கல்லை நேரடியாக எடுத்து அரசாங்கமே சந்தைப்படுத்துது. எவ்வளோ சிறப்பாக செய்கிறாங்க. அப்போ அரசாங்கமே சந்தைப்படுத்தும் போது நம்மளுக்கு 700 ரூபாய்க்கு கொடுக்கும்போது நம்ம வாழ்வாதாரம் சற்று உயர்தல்லவா?
ஆக அந்த விதத்தில் தமிழ்நாடு அரசு இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் பல்வேறு தீர்மானங்களை பல்வேறு மாநாடுகளில் நிறைவேற்றி கொண்டிருந்தாலும் உடனடியாக அவற்றிற்கெல்லாம் மதிப்பளித்து கல் இறக்கி விற்க உழவர் பெருமக்களுக்கு அனுமதி அளிக்க தமிழ்நாடு அரசை அனுமதிக்க வேண்டும் என அந்த மாநாடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறது. அடுத்தது பார்த்துருப்பீங்க, நீராப்பானம் அங்கே காட்சிக்கு வச்சுருக்கிறாங்க, வித்துட்டுருக்குறாங்க. தாய்ப்பாலுக்கு அடுத்தது உலகத்திலேயே சத்து மிக்க பானம்னா அது நீராப்பானம் தான். அந்த நீராப்பானத்தை அப்படியே 4 டிகிரி செல்சியஸ் மைனஸில் ஐஸ் பாக்ஸில் இறக்கி அப்படி குடிக்கும்போது பல்வேறு நோய்கள் தீருது, அனைத்து சத்துக்களும் உடலுக்கு கிடைக்குது. ஆனால் இதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட 15க்கும் மேற்பட்ட உழவர் உற்பத்தியால் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இறக்க வைக்க முடியாமல் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க. அரசோட விதிமுறைகள் ஊக்குவிப்பே இல்லை. நிறுவனத்தை தொடங்கி வச்சு சொல்லிடுறாங்க, 3 ஆண்டுகளுக்கு நிதி கொடுத்துட்றாங்க, ஆனால் அதை இறக்கி விற்பதற்கு சந்தையிலே போட்டியிடுவதற்கு மக்களிடையே அதை பிரபலப்படுத்துறதுக்கு நிறைய சிரமங்கள் இருக்குது. அது ஒரு எஃபிஓவாக இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி இறக்கி வைக்க முடிய சூழலும் இருக்குது. அதை இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு சாராய ஆலயம் ஆரம்பிக்கணும்னா டெல்லியில் ஆரம்பித்து உள்ளூர் மணியாறு வரைக்கும் 12 வகையான உரிமங்களை வாங்கணும், லைசன்ஸ் வாங்கணும். அந்த லைசன்ஸ் வாங்கறதுக்கே 2 வருஷம் ஆயிரும். அந்த மாதிரியான ஒரு லைசன்ஸ் முறை வச்சுருக்காங்க. மரத்திலிருந்து நீராவை இறக்கி குடிப்பதற்கு 12 வகையான உரிமைகளை இந்த அரசு வைத்திருக்கிறது. அவையெல்லாம் மாற்றி அமைத்து அதை ஒரு குடிசை தொழிலாக வாய்ப்பாடு செய்ய வேண்டுமென தமிழ்நாடு அரசை இந்த மாநாடு கேட்டுக்கொள்கிறது. அடுத்துதான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொடுமை. இந்த கொடுமைகளை எல்லாம் நாம் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். எவ்வளவு சத்தான தேங்காய் எண்ணெய், இந்த தேங்காய் எண்ணெயில் எவ்வளவு பயன்கள் இருக்குது, எவ்வளோ நோய்கள் தீருது அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற மருத்துவர்கள் புத்தகமாக எழுதி தள்ளிட்டே இருக்கிறேன். இன்னொரு பக்கம் பாருங்கள், பாமாயிலை சாப்பிடாதீங்க, அது உடலுக்கு பல்வேறு தீய விளைவுகளை இழைத்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி அந்த பரப்புரையும் மருத்துவர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பாமாயில் நம்ம ஊரில் விளையுதா? ஆனால் நம்ம ஊர் ரேஷன் கடையில் கிடைக்குதே. ஒவ்வொரு மாதமும் சராசரியாக நம்மோட வரிப்பணத்திலிருந்து 200 கோடி ரூபாய்க்கு அதிகமான பணத்தை எடுத்து இந்தோனேசியா மலேசிய வியாபாரிகளிடமிருந்து மலேசியா பாமாயிலை வாங்கி நம்ம நியாய விலை கடைகளில் மானிய விலையோட சலுகை விலையில் விற்கிறாங்க. ஆக இந்த பாமாயிலை விற்பதை உடனடியாக தமிழ்நாடு அரசு தடை செய்து தரமான சத்தான தேங்காய் எண்ணெயை கொள்முதல் செய்து நியாய விலை கடைகளை விற்க வேண்டும், சத்துணவு திட்டத்தில் பயன்படுத்த வேண்டும் என இந்த மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. அடுத்ததாக 6வது தீர்மானம். இந்த 6வது தீர்மானம் என்பது, இப்போ நம்ம தேங்காய் இல்லாமல் எந்த உணவும் இல்லை. அந்த உணவு முறை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஊரில் பெரியவங்கள்லாம் படுத்திருந்தால் நம்ம வயசான காலத்தில் என்ன பண்ணுவோம், சீக்கிரம் கொஞ்சம் உடம்பு வலிமையாகணும், அவங்க மீண்டு வரணும்னு தேங்காய் பால் குடிப்போம். அவ்வளவு சத்தான தேங்காய் பால். இன்னொரு பார்த்தோம் வந்து அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடுன்னு அரசு என்ன பண்ணுறாங்க, முட்டை கொடுக்குறாங்க, சத்து மாவு கொடுக்குறாங்க, பல்வேறு இது சத்து பானங்களை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவற்றையெல்லாம் விட சத்தான பானம் தேங்காய் பால். இந்த தேங்காய் பாலை வாரத்தில் 2 முறை அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கிட வேண்டுமென இந்த மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. தென்னையை வளர்க்கறது சாதாரணம் இல்லைன்னு சொல்லி பாட்டுப்படி நம்ம நவக்கரை நவீன் பிரபஞ்சம் சொல்லிட்டு போனார். முதல்ல வெள்ளைப்பூச்சி, அடுத்தது இப்போ கேரளா வாடல் நோய் வந்தால் தோப்பே முடிஞ்சு போயிருக்கு. மரத்தை அடியோடு வெட்டி அகற்றுவை தவிர வேறு வழியே இல்லை. இதுக்கு என்ன தான் தீர்வுன்னு கேட்டால் தோப்பை அழிச்சிட தான் தீர்வுங்கிறான். அப்போ இங்கே இருக்கக்கூடிய தென்னை வளர்ச்சி வாரியம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இதை பற்றின ஆய்வுகளையே முடிக்க விடாமல் வேகப்படுத்தாமல் நம்மள்ட்ட பதில் சொல்கிறத மட்டுமே கடமை வச்சிட்ருக்கிறாங்க. ஆக தென்னை விவசாயத்தை இன்று கடுமையாக பார்த்து கொண்டிருக்கிற கேரளா வாடல் நோய்க்கு உரிய வழிமுறைகளை வகுத்து கொடுக்க வேண்டுமென, தற்காப்பு முறைகளை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டுமென, விவசாயிகளுக்கு மானிய விலையில் அதற்கான உரம் மருந்துகளை வழங்கிட வேண்டுமென இந்த மாநாடு தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. இந்த மாதிரி மாநாடை நீங்களும் வருஷத்தில் 2 பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. நம்ம நடத்தாட்டி எல்லோரும் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு விவசாயிகள் குறைந்த நாள் கூட்டத்தில் எல்லோரும் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க.
தேர்தலுக்கு வரும்போது எல்லாருக்கிட்டையும் இந்த கோரிக்கை நம்ம வைக்கிறோம், எல்லாருமே செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்க, யாருமே மாட்டேன்னு சொல்கிறதில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா தேங்காயை 150 ரூபாய் கொள்முதல் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க, ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பண்ணுறது கிடையாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல் இருக்கிறக்க அனுமதிங்கிறான், ஆனால் ஆட்சி முடிஞ்சு அவன் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கவே முடியாது. நாங்கள் வந்து ரேஷன் கடையில் தேங்காய் எண்ணெய் விற்போம்னு சொல்கிறாங்க, நம்ம ரேஷன் கடையில் பொருள் கூட வாங்க முடியாமல் சூழல் இருக்குது. ஆக இந்த சூழலுக்கெல்லாம் நாம் தீர்மானங்களை இயற்றி கொண்டே இருக்கிறோம், கூட்டத்தை கூட்டிகிட்டே இருக்கிறோம். மக்களாட்சி நாட்டில் ஒரு சரியான தரமான நியாயமான கோரிக்கையின் தரசு தொடர்ச்சியாக புறக்கணித்து கொண்டிருக்கிறது தான் உண்மை. இந்த மாநாடு என்பது இந்த கோரிக்கைகளை நோக்கிய ஒரு தொடக்க நிகழ்வு, ஆரம்பம், ட்ரெய்லர் மட்டும்தான். அதனால் இந்த மாநாட்டை போட்டுட்டோம், தீர்மானத்தை நிறைவேற்றி ஏற்றிட்டோம், டெல்லி தலைவர் வந்துட்டாங்க, எல்லா விவசாய சங்க தலைவர்கள் வந்துட்டாங்க, இந்த அரசு ஏற்றுக்கும் நம்புறீங்களா? நடக்கவே நடக்காது. எத்தனை சங்குவதனால அவங்க அதுக்கெல்லாம் கேட்கவே கேட்காது. ஆக இந்த கோரிக்கைகளை எல்லாம், இந்த தீர்மானங்களை எல்லாம் தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றவில்லை என்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளையும், விவசாய சங்க தலைவர்களையும், மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தென்னை உழவர்களையும் மிகப்பெரிய அளவில் ஒன்று திரட்டி ஜூலை 5, 2023, அதாவது அன்னைக்கு உழவர் தினம், தமிழ்நாடு முழுவதும் நம்ம கடைபிடிக்கக்கூடிய அது ஒரு வீர வணக்க நாள் நிகழ்வு, உழவர் தினம் 2023 ஜூலை 5 தொடர்ச்சியாக கோரிக்கைகள் வெல்லும் வரை தொடர் காத்திருப்பு போராட்டம் மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தை நாம் அனைவரும் இணைந்து நடத்த உள்ளோம் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கோரிக்கைகள் எல்லாம் நமது உரிமைகள், இவற்றை இந்த அரசு நம்மளுக்கு செய்து தரவில்லை என்றால், இந்த மாநாட்டின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால், இந்த நியாயமான குறைகளை இனியும் இந்த அரசுகள் புறக்கணித்துக் கொண்டே இருக்குமானால் நாம் போராடி வெல்வதை தவிர வேறு வழி இல்லை என்பதை உங்கள் அனைவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை எல்லோரும் இன்று அழைத்திருப்பது வரக்கூடிய 2023 ஜூலை 5 நீங்கள் எல்லாரும் மனசில் வச்சுக்கணும். இந்த கோரிக்கை இந்த அரசு நிறைவேற்றல, நம்ம மாநாட்டுக்கான வேலைகளை போராட்டத்துக்கான வேலைகளை எப்படி நம்ம தொடங்குறோமோ நாளிலிருந்தே தொடங்கிடுவோம். ஊர் ஊருக்கு கிளை அமைப்போம், நகரத்து நகரத்துக்கு பொறுப்புகளை போடுவோம், ஒன்றிய வாரிய பொறுப்புகளை போடுவோம். இந்த மாநாட்டு இந்த தொடர் காத்திருப்பு போராட்டத்துக்கான வேலைகளை நாம் இன்னையிலிருந்தே செய்ய ஆரம்பித்து விடணும். நம்மளுக்கு 6 மாதம் அவகாசம் இருக்குன்னு அசால்ட்டாக இருக்க முடியாது. செவ்வறு எழுதுவோம், போஸ்ட் ஒட்டுவோம், அரசுகிட்ட மனு கொடுப்போம், அமைச்சர்களை சந்திப்போம், இன்னொரு பக்கம் ஆள் திரட்டுற வேலையை தேர்ந்தெடுப்போம், இடத்த தேர்ந்தெடுப்போம். தொடர் காத்திருப்பு உண்ணாவிரத போராட்டத்தை அறவழியில் மேற்கொண்டு இந்த கோரிக்கைகளை வெல்லும் வரை நாம் அனைவரும் சேர்ந்து இயங்க வேண்டும். இந்த தகவலை இங்கு வராத 10 லட்சம் விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு தான் உங்கள் அனைவரும் இருக்கிறது. மாதிரி மாநாட்டுக்கு போயிட்டோம், தீர்மானத்தை நிறைவேற்றியாச்சு இல்லை? எப்பா மாநாட்டுக்கு போனது தீர்மானம் நிறைவேற்றியாச்சு, அடுத்தது போராட்டத்துக்கு தேதி உறுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. நாம் எல்லோரும் தயாராக இருக்கணும், போராட்டத்தில் பங்கெடுத்து கொள்ள வேண்டும். போராடம் எதுவுமே கிடைக்காது. பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய அவர் ராகேஷ் திக்காயத், இந்தியாவினுடைய மாபெரும் விவசாய சங்க தலைவர், உலக வரலாற்றிலேயே ஒரு நாடாளுமன்றம் இயற்றிய சட்டத்தை விவசாயிகள் அறவழியிலே அமைதியாக போராடி திரும்ப பெற்றாங்கன்னா அது நம்ம விவசாயிகள் தான், டெல்லியில் தான். அதில் இந்த தலைவருக்கு என்ன மிகப்பெரிய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, சட்டத்தை இவர் உத்தரப்பிரதேச மாநிலம், இவங்க அப்பா மகேந்திர சிங் துக்காயத்துன்னு சொல்லி மிகப்பெரிய விவசாய சங்க தலைவர். நாம் 5000 பேரை கூட்டுறக்குள்ள நுர தள்ளி போச்சுங்க, அவ்வளோ கஷ்டம். நம்மளை ஒருத்தன் ஏடிஎம்கேங்கிறான், ஒருத்தன் பிஜேபிங்கிறான், ஒருத்தன் திமுகன்றான், முடியலையப்பா. ஏண்டா விவசாயி கோரிக்கை கேட்டால் கோரிக்கைக்கு பதில் சொல்ல வேண்டிய அமைச்சர் சும்மா இருக்கிறார், அரசு சும்மா இருக்குது, உள்ளூரில் இருக்கக்கூடிய நம்ம விவசாயி நம்மளை படுத்துகிற பாடு இருக்குதே. நம்ம பசங்க போய் நோட்டீஸ் கொடுத்தா பிஜேபிக்காரங்க இன்னும் ஒன்றிய அரசு போட்டிருக்கிறியாமா, அப்படி எப்படி நீ போடலாம்? அப்படியே இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா, ஏப்பா எங்கள் ஆட்சிக்கு எதிராகவே கல் வேணுங்கிற, ரேஷன் கடையில் வேணுங்கிற, நாங்கள் எப்படி இப்போ போராட்டத்துக்கு வர்றது நம்மால்? திமுகக்காரர் அதிமுக கை கூலிங்கிறாங்க, அதிமுக திமுக கை கூலிங்க, நம்மளை காங்கிரஸ்காரன் மட்டும் தான் கை கூலின்னு சொல்லி எல்லாரும் கை கூலின்னு சொல்லிட்டேன். ஒரு பக்கம் திமுக இவன் பிஜேபி கை கூலி,
எத்தனை பேருக்கு தான் நம்ம கைக்கூலியாக இருக்கிறது? கூலி கொடுக்குறக்கே வழி இல்லாமல் சுற்றிட்டு இருக்க நம்ம என்னென்ன கைக்கூலி கைக்கூலின்ற. ஆக நம்ம மீது விமர்சனம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம விவசாயிகள் ஒன்று சேர்ந்தால் மட்டும் உலகத்தில் யாருக்குமே பிடிக்காது. வேற யார் ஒன்று சேருங்க, கட்சி மாநாடு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துங்க, சும்மா ஜாம் ஜாம்ட்டு இருப்பாங்க. ஏன்னா திருடருக்கு நோர்த்து தானே புதுசாக வர்றேன், கட்சி ஆரம்பிக்கிறான் பங்கு கேட்டு. ஆனால் விவசாயிகள் ஒன்று சேர்ந்துட்டா எல்லா கட்சிக்காரங்களுக்கும் முடியலப்பா. ஆனால் இங்க இருக்கிற எல்லோரும் ஏதாச்சும் ஒரு கட்சிக்கு வாக்களிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் கோரிக்கையில் இருக்கிற நியாயத்தை உணர்ந்து நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறீங்க. உங்களை நாங்கள் எல்லோரும் தலை வணங்கி வரவேற்கிறோம், தலை வணங்கி வரவேற்கிறோம். ஏன்னா இந்த மாநாட்டுக்காக வேலை செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இளைஞர்கள் கூட இங்கே நிற்கிறாங்க பாருங்கள். எல்லாம் 35 வயசு 40 வயசுக்குள்ளே தான். ஓடி ஓடி போஸ்ட் அடிக்கிறது, நோட்டீஸ் அடிக்கிறது, கூட்டம் போடுறது, வாட்ஸ்அப்பில் போடுறது, ஃபேஸ்புக்கில் போடுறது, எவ்வளோ வேலை, இங்கே வேலை, அங்கே வேலை, சாதாரண அது கூட காவல்துறை விட்டு அங்கே உடனே பத்திரிகையாரங்களை பார்க்கறது, அழைக்கிறது, பத்திரிகையாளர் சந்திப்பு. ஆக தீயா வேலை செஞ்சாங்க. மிக குறைந்த நாட்கள் 15 நாட்களில் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கூட்டத்தை நாம் கூட்டியிருக்கிறோம். 5000 ஓசல் இன்னைக்கு திரண்டுருக்கிறாங்க, 2 அரங்கம் நிறைஞ்சு நிற்குது, வெளியே அவ்வளோ ஓசல் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆக இவ்வளவு பெரிய இயக்கத்தை நடத்திருக்கிறோம், கடுமையான விமர்சனத்தை வாங்கி இருக்கிறோம். அப்போ நாம் சரியாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னு அர்த்தங்கிறது புரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். எல்லாரும் நம்மளை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா, நாம் சரியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்ருக்கிறோம். இன்னொன்று உங்களுக்குலாம் தெளிவாக சொல்லிக்கிறோம், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் என்றைக்கும் தேர்தலுக்கு வராது, ஓட்டு கேட்க வராது, இவிலுக்கு ஓட்டு போடுங்க அவிலுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லாது. தெளிவாக சொல்லிக்கிறோம், கோரிக்கை அரசியல் இந்த தீர்மானங்களை நிறைவேற்றி கொடுங்க. அது வரைக்கும் நாங்கள் போராட்ட காலத்தில் சமரசம் மற்றும் வலிமையோடு அமர்ந்திருப்போம். அது July 5, 2023 தொடங்க போகுது. நாம் எல்லோரும் அணி அணியாக திரளாக பங்கேற்று நம்ம கோரிக்கைகளை வெல்ல போகிறோம். ஆக அந்த மாதிரியான ஒரு சின்ன மாநாட்டுக்கே இவ்வளோ விமர்சனம்னா, டெல்லியில் போராட்டம் தொடங்கியதிலிருந்து சட்டத்தை திரும்ப பெறாமல் வீட்டுக்கே போக மாட்டேன்னு சொல்லி ஒரு வருஷம் டெல்லி ரோட்லேயே தலைவர் ரகாஸ் தேகாயத் அவர்கள் படுத்திருந்தார். நாங்கள் முசாபர் நகர் சொந்த ஊர், அங்கே ஒரு மிகப்பெரிய விவசாயிகள் மகா பஞ்சாயத்து நடக்குது. எல்லா பொருளுக்கும் இப்போ நம்ம எப்படி தேங்காய்க்கு விலை நிர்ணயம் கேட்குறோமோ எல்லா பொருளுக்கும் விலை நிர்ணயம் கொடு, கொள்முதல் பண்ணு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய மகா பஞ்சாயத்து. நானும் நம்ம கொள்ளையர் செல்ற சிவகுமார் 2 பேரும் போயிருக்கிறோம். 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கெடுத்துருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் 10 கிலோமீட்டருக்கு மக்கள் தலையாக தெரியுது. அந்த நகரத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் ஒவ்வொரு வீட்டு முன்னாடி தண்ணீர் பந்தல் பஜ்ஜி எல்லாம் சுட்டு போட்டு வர்ற விவசாயிகளை கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. சொந்த ஊரில் மகா பஞ்சாயத்து நடக்குது, தலைவர் டெல்லியிலேருந்து வந்து கலந்துட்டு மேனாட்டு மேலே இறங்கி அப்படியே டெல்லிக்கு போயிட்டு சொந்த வீட்டுக்கு கூட போகலை. சட்டத்தை திரும்ப பெற்றதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போனார். அதனால தான் அவரை நாம் டெல்லியிலேருந்து இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். நாம் நடத்தக்கூடிய போராட்டத்திற்கு ஏன் இங்கே அவர் கொண்டு வந்திருக்கோம்னா, இவர் வந்துட்டாலே அரசுகள் திகாய்த்து வந்துட்டாரு, என்ன கோரிக்கை இங்கே வந்திருக்காரு, இவர் சாதாரணமாக வட இந்தியாவிலேயே மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டுறவரு, இங்கேயும் வந்து கூட்டத்தை ஆரம்பித்த பிரச்சனையார், ஏதாச்சும் ஒரு கோரிக்கையை பரிசீலிப்போங்கிற அரசு நிர்பந்தம் கொடுக்கறதுக்காகத்தான் இன்றைக்கி நம்ம ஐயா ராகஸ்தேத் அவர்கள் நாம் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். ஆக அந்த அடிப்படையில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து விமர்சனங்களை தாங்கிக்கணும். எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது விவசாயிகளுக்கு வேலை செய்யறதுக்கு. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, யார் எம்எல்ஏ ஆக்க போகிறதில்லை, யார் எம்பி ஆக்க போகிறதில்லை, ஓட்டு கேட்டு போனால் உதவி உலகம் வந்து சேரணும். ஆக அந்த மாதிரி சேவையோடு சேவை மனப்பான்மையோடு நம்ம வேலை செய்யணும். விவசாயிகள் பாராட்டுவாங்களா, இல்லை விவசாயிகள் நம்மளை ஓட்டிக்கூடிய அங்கீகாரம் கொடுப்பாங்களா, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, அதை எதிர்பார்க்கக்கூடாது. நாம் நம் கடமையை செய்கிறோம், கடமையை செய்வதற்கு எதுக்கு பாராட்டு, கடமை செய்வதற்காங்க. கடமையை செய்யும் போது தான் நிறைய அவதூறு வரும், நிறைய கஷ்டம் வரும், நிறைய அழுத்தங்களை கொடுப்பாங்க. அதையெல்லாம் தாங்கி நின்று இந்த மாநாட்டு தீர்மானங்களை வெற்றியாக்குவது என்பது நாம் அடுத்த 2023 July 5 அன்று நடத்தக்கூடிய போராட்டத்தில் தான் இருக்கிறது. இந்த மாநாடு இந்த மாநில அரசுக்கும் இந்த ஒன்றிய அரசுக்கும் ஒரு தொடக்க நிகழ்வு தான். இந்த மாநாட்டு தீர்மானத்தை நீங்கள் அங்கீகரிக்கவில்லை என்றால் இந்தியாவே கண்டிராத மாபெரும் போராட்டத்தை, அறவழி போராட்டத்தை தமிழ்நாட்டிலே நாங்கள் அனைவரும் நடத்தி கோரிக்கையை வெல்லுவோம் என தெரிவித்து கொண்டு இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நீங்கள் வழங்கிய வாய்ப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.